அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரி அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். 2024 ஆண்டில் இனவாத அரசியல்வாதிகளுக்கு நாட்டில் இடமில்லை, நீதியமைச்சர் எடுத்துரைப்பு. இலங்கையில் உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலை, நுகர்வோர் மத்தியில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. சஜித்துடன் இணைவது குறித்து டலஸ் அழகப்பெருமா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல். வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்கள், போலீசார் வெளியிட்டுள்ள புத்தாண்டின் அதிர்ச்சி தகவல். பலத்த மழை காரணமாக இடிந்து விழுந்த பாலம். தொடர்ச்சியான மழை வெள்ளத்தில் தவிக்கும் மட்டக்களப்பு மக்கள் உதவிகளை வழங்குமாறு உடனடி கோரிக்கை. கடந்த ஆண்டில் இலங்கை சுங்கத்துறை செய்திருக்கக்கூடிய வரலாற்று சாதனை. தொடர்பென விரிவான செய்திகள். 2025 ஆண்டில் புதிதாக செல்வ வரி ஒன்று அறவிடப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த வரி நாட்டின் பெரும்பான்மையினருக்கு பொருந்தாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 80% இந்த வரி தாக்கத்தை ஏற்படுத்தாது. நிலவும் பிரச்சனைகளை தீர்த்து வரிகளை வசூலிப்பதற்காக புதிய வருவாய் அதிகார சபை ஒன்றை அமைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு வழங்கப்படும். சிறிது காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை சாதாரண மட்டத்திற்கு கொண்டு வர முடியும். 105% என்ற மட்டத்திற்கு கொண்டு வர முடியும். எனினும் அந்த வளர்ச்சி எமக்கு போதுமானதாக இல்லை. குறைந்தபட்சம் நாட்டினுடைய வளர்ச்சி 108% என்ற மட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டால் மட்டுமே நாடு இயல்பான நிலைக்கு மீண்டும் வரும் என்பதே எனது கருத்தாகும். அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் இந்த வருடத்தின் பின்னர் நாட்டில் விரைவான வளர்ச்சி ஏற்படும். நான் வரி தொடர்பில் மிகவும் கடுமையான முடிவுகளை எடுத்துவிட்டேன். எனினும் அனைவரது ஆதரவும் எனக்கு அவசியமாக உள்ளது. பத்திரமுல் அக்ரோகட இராணுவ தலைமையகத்தில் நிறுவப்பட்டுள்ள புதிய விமானப்படை தலைமையகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதுடன், தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாட்டின் ஸ்திரத்தன்மை கருதி நாங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய வரியை மக்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 2024 ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதால் தேர்தலை இலக்காக கொண்டு நாட்டுக்குள் இன மத மொழி பிரிவினையை உருவாக்க சுயநல அரசியல்வாதிகளுக்கு இடமளிக்கக்கூடாது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தி ஜனநாயக சமூகத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி அமைதியான ஒரு வளமிக்க தேசத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதுவருடத்திற்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்று நீதியமைச்சர் வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2024 ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதை நாம் அறிவோம். அடுத்து எந்த மாதிரியான தேர்தல் வந்தாலும் இன மத மொழி பிரிவினை உருவாக்க சுயநல சந்தர்ப்பத்தை அரசியல்வாதிகளுக்கு நாம் வழங்கிவிடக்கூடாது. ஜனநாயக சமூகத்தில் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி அமைதியான தேசத்தை அமைக்கும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒவ்வொருவரிடமும் உறுதிப்பிரமாணம் வழங்கினாலும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லெண்ணம் கிடையாது. எனினும் நீதியமைச்சின் அதிகாரிகளாக நாங்கள் நாட்டில் இருக்கும் முன்மாதிரியான அமைச்சு என்பதை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்த தயாராக இருக்கின்றோம். அதுடன் உலகில் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாடுகளை பார்க்கும்பொழுது இந்தளவு குறுகிய காலத்துக்குள் ஸ்திர நிலைமைக்கு எந்த நாடும் வந்ததில்லை. எமது நாட்டின் பொருளாதாரம் மிகவும் கீழ்நிலைக்கு வீழ்ச்சியடைந்தது. நாங்கள் தற்போது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி சட்டத்தின் ஆட்சி ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். 2023 ஆண்டு GSP பிளஸ் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணையை பெற்றுக்கொள்ள தேவையான முக்கியமான அளவுகோள்களை பூரணப்படுத்தும் பொறுப்பை மேற்கொண்டது நீதியமைச்சையாகும். வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை ஸ்திரப்படுத்துவதற்காக கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம். மேலும் 2024 ஆண்டுக்குள் 60 புதிய சட்டமூலங்களை அனுமதித்துக் கொள்ள தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் எனவும், இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது இதில் ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறிகளின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. தற்போது பெய்து வரும் கனமழையால் மரக்கறி முற்றாக அழிந்துள்ளமையினாலும் விவசாயத்தில் ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாகவும் விலைகள் மேலும் தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக பொருளாதார மையங்களின் வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். தற்போது 1 கிலோகிராம் கேரட்டின் விலை 750 ரூபாகவும், பீட்ரூட்டின் விலை 380 ரூபாகவும், கோவாவின் விலை 500 ரூபாகவும், போஞ்சியின் விலை 600 ரூபாகவும், வெங்காயத்தின் விலை 500 ரூபாகவும் உயர்ந்துள்ளது. அத்துடன் லேக்ஸ் மற்றும் தக்காளி, கத்தரி உட்பட ஏனைய அனைத்து மரக்கறிகளின் விலைகளும் உச்சம் தொட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலையில் பலர் தங்களுடைய நுகர்வு அளவையும் உணவின் அளவையும் குறைத்துள்ளார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
எதிர்க்கட்சி கூட்டணியில் இணைவது குறித்து இதுவரை எந்த முடிவும் எம்மால் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவில் இருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஒன்று கூடி வரவிருக்கும் அதிபர் தேர்தலை கருத்தில் கொண்டு மாபெரும் அரசியல் கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக டலஸ் அழகப்பெருமா மேலும் கருத்து வெளியிடுகையில், ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் அதேவேளை நாங்கள் உத்தியோகபூர்வமாக கட்சியில் இணையவில்லை என தெரிவித்தார். அண்மையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அரசாங்கத்தில் இருந்து பிரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெருமா, பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் டிலான் பெரேரா ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஒன்று கூடி எதிர்வரும் அதிபர் தேர்தலை கருத்தில் கொண்டு மாபெரும் அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கூட்டமைப்பை கட்டியெழுப்புவதற்கு அர்ப்பணிப்பை எம்பிக்கள் மூவரும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தும் அதேவேளை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அந்த கட்சியில் இணையவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். அவர்கள் தங்கள் தனித்துவமான அரசியல் அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான தங்கள் முடிவை வலியுறுத்தினார்கள். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இந்த கூட்டணியின் அவசியத்தை எடுத்துரைத்தார். தவிரவில் நாட்டில் நிலவும் தேசிய நெருக்கடியை மேற்கோள் காட்டி வரி மற்றும் விலை உயர்வுகள், குறிப்பாக எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய அதிகரிப்பு காரணமாக பொதுமக்களுடைய பாடுகள் குறித்தும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியுடன் ஒத்துழைக்க அவர்களிடையே காணப்படும் ஒருமித்த கருத்தை அவர் எடுத்துரைத்தார். அவர்களின் கூட்டு நடவடிக்கையின் நேரம் குறித்தும் வரவிருக்கும் தேர்தல்களுக்கு தயாராகும் வகையில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணியை விரைவாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் தாங்கள் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றை செய்ய இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் விஜயலால் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து ஐக்கிய மக்கள் சக்தியில் நேற்றைய தினம் உத்தியோகமாக இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த ஆண்டிற்கான அஸ்வசம விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என நிதிராயங்க அமைச்சர் சகான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அஸ்வசம திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதுவரை எங்களால் 14 லட்சம் பேருக்கு பணம் செலுத்த முடிந்துள்ளது. அதிக பணவீக்கத்தை கொண்டிருந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் அந்த கொடுப்பனவுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி எதிர்காலத்தில் அதில் காணப்படும் பலவீனங்களை தவிர்த்து ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அஸ்வசமுக்கான விண்ணப்பங்களை கோர எதிர்பார்த்துள்ளோம் எனவும் இதனூடாக பல மக்கள் பயன்பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு தினமான நேற்று திங்கட்கிழமை கொஸ்லாந்தி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கொஸ்லாந்தி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். உயிரிழந்தவர்கள் கொஸ்லாந்தி பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய விமலாவதி மற்றும் 70 வயதுடைய குணதாசேன அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சம்பவத்தில் பெண்ணின் சடலம் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள மின்சார கம்பத்துக்கு அருகில் இருந்தும், ஆணின் சடலம் அருகில் செல்லும் வீதியிலிருந்தும் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த தம்பதிகளின் மகள் வெள்ளவாய பிரதேசத்தில் வசித்து வரும் நிலையில் புத்தாண்டு விடுமுறை நிமித்தம் பெற்றோரை பார்க்க வந்தபோது அவரது பெற்றோர்கள் சடலமாக கிடந்துள்ளார்கள். இதனையடுத்து அவர் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பதுளை மகியங்கனை 20ஆம் கட்டையிலிருந்து ரோகண சந்திக்கு செல்லும் வீதியில் உள்ள பாலம் இன்று செவ்வாய்க்கிழமை முற்றாக உடைந்துள்ளதாக மகியங்கனி பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். பலத்த மழை மற்றும் கடுமையான காற்று காரணமாக மகியங்கனை தம்பராவ ஓயாவின் நீர்மட்ட உயர்வினால் பாலம் முற்றாக இடிந்து விழுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மகியங்கனை ரொட்டல விளக்கு அருகில் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்ப்பாசன பிரிவு, மகாவலி அதிகார சபை, பிரதேச செயலகத்துடன் இணைந்து போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் மகியங்கனி பிரதேச செயலாளர் சஞ்சீவ வீரசிங்கே தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடுமழை காரணமாக இந்த மாவட்டத்தின் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பிட்ட 24 மணி நேரத்தில் இம்மாவட்டத்தில் 169.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட வானிலை அவதான மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் இன்று காலை 8:30 வரையான காலப்பகுதியில் இம்மாவட்டத்தில் இடைவிடாத கடுமழை பெய்தது. இதனால் பெரும்பாலான வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. புதிய காத்தான்குடி, ஆரையம்பதி, களுவாஞ்சிக்குடி, நாவட்குடா, கொக்கட்டுச்சோலை உட்பட பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளம் காரணமாக பல வீதிகளில் போக்குவரத்து சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை தொடர்ந்தும் அங்கு மழை பெய்து வருவதாக கூறப்படுகின்றது. எனவே மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கையின் சுங்கத்துறை வரலாற்றில் அதிக வருவாயை கடந்த ஆண்டு ஈட்டியுள்ளது.
கடந்த ஆண்டு 970 பில்லியன் ரூபாயை வருமானமாக ஈட்டியுள்ளதாக இலங்கை சுங்கம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னதாக 2018 ஈட்டப்பட்ட 923 பில்லியன் ரூபாய் வருமானமே இதுவரையில் இலங்கை சுங்கத்தின் வரலாற்றில் ஈட்டப்பட்ட அதிக வருமானமாக பதிவாகியிருந்தது. நிதியமைச்சு கடந்த வருடத்திற்கான வருமான இலக்காக 1217 பில்லியன் ரூபாவை இலங்கை சுங்கத்துக்கு நிர்ணயித்திருந்தது. எவ்வாறாயினும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த இலக்கை 893 பில்லியன் ரூபாயாக திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது 970 பில்லியன் ரூபாய் சுங்கத்தினூடாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.